ஹாய், வணக்கம். எல்லாரும் ரீசன்ட் டைம்ஸில் இந்த அஞ்சு நாளில் ஏகப்பட்ட வீடியோக்கள் அப்லோட்ஸ், கொரோனா வைரஸ் கோவிடோட ப்ரிகாஷ்னரி காஷன்ஸ் அண்ட் அவேர்னஸ் அப்படின்னு நிறைய பேசியிருப்பாங்க. நான் அந்த மாதிரி உங்களை எல்லாரையும் எப்படி சொல்கிறது, ஒரு சீரியஸாக, ஒரு ஆத்மார்த்தமாக, ஒரு பாட்டம் ஆஃப் த ஹார்ட்டில் மூஞ்ச சோகமாக வச்சுக்கிட்டு அப்படி ஒரு கன்வேயிங் பாயிண்டில் பேச நான் வரல. ரியலி நல்லா பொறுமையாக ஒரு வாரம் இந்த கர்ஃப்யூ ஆரம்பித்ததுக்கப்புறம் நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு அதோடைய ஃபுல் இன்டாப்ட் கிளாரிட்டியோடு உங்ககிட்ட பேச வரணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ தட்ஸ் த ரீசன் ஐ டுக் அ லிட்டில் டைம் டு அப்டேட். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நிறைய பேர் மெசேஜஸ்லையும் கால்லையும், ஏன் நீங்கள் இது சம்மந்தமாக எந்த ஒரு அவேர்னஸ் வீடியோஸில் வெப்சைட்ஸ்லையும் கூப்பிட்டுருந்ததுக்கும் அவாய்ட் பண்ணது காரணம் என்னென்னா, ஒரு விஷயம் நம்ம நாட்டில் ஒன்று நடக்குது, அது நம்மளுடைய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே ஒரு புது, ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஒரு புது விதமான அனுபவம். இதில் வந்து ஷாக்கு, நான் கிளாரிட்டி, ரூமர்ஸ், இப்படி இத்தனையும் தாண்டி எந்த ஒரு பதிவும் போடுறதுக்கு முன்னாடி அதோடய ஒரு விஷன் இருக்கிறதும் அதை நம்ம மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும்னு உண்மையிலே நினைக்கிறோம்னா அது மேலே ஒரு ஒரிஜினல் ஐடியா கிளாரிட்டியோடு வந்ததுக்கப்புறம் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் திங்ஸ் அபார்ட், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் என்னென்னா, மக்கள் யாரும் வெளியில் வராதிங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே இருக்கிற மக்களுடைய டெய்லி டே எப்படி போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி போகுது லைஃப்பில். இப்படி ஒரு சிச்சுவேஷன், இப்படி ஒரு, இப்போ எல்லாரும் பிரச்சாரத்தில் சொல்கிறாங்களா, இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விடுமுறை அல்ல, உங்களை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டிய தருணம் இது அப்படின்னு. எஸ் அஃப்கோர்ஸ், இட்ஸ் டோட்டலி வி பை த பாயிண்ட். பட் ஹானஸ்ட்லி என்ன விஷயம்னா, வீட்டுக்குள்ளே நடக்கிற ஒவ்வொரு அநியாயங்களும் நீங்கள் வெளியில் அதை வந்து வீடியோ மூலியமாக அப்லோட் பண்ணுறீங்க பாருங்கள், என்னதான் இருந்தாலும் நீங்கள் வேறு லெவலுங்க. அதில் கல்யாணம் பண்ண ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ட மாட்டிகிட்டு தவிக்கிற ஹஸ்பண்ட்ஸ், ஒய்ஃபோடைய ஒரு நாள் ஒவ்வொரு நாளோடைய கஷ்டம் என்னென்னு இப்போ தெரியுதான்னு கேட்டுக்கிட்டே அந்த நிலைமையை ட்ராவல் பண்ணுறவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, அப்பா அம்மா அடிச்சுக்கிற சண்டை, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ஆன் அ டே பெர்ஸ்பெக்டிவில் காமனாக ரியல்பாக அவங்கவுங்க வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம வளர்க்குற செல்லப்பிராணிங்க, நாய் பூனை எதா இருக்கட்டும், அதுங்களை வந்து ஒரு ஏக்கத்தோட ஒவ்வொரு நாள் வேலைக்கு போகும்போது நம்மளை ரொம்ப ஃபீலிங்கோட பார்க்கும். இல்லை நாம் அது கிட்டக்க ரொம்ப கட்டிபிடிச்சு, ஓ அல் கம் பேக், அல் கம் அண்ட் சி யூ, இப்பெல்லாம் சொல்லிட்டு போகிற நாம, இந்த அஞ்சு நாளில் அதுங்க நம்மளை பார்த்து, நாயே நீ எப்போ வெளில போவ, உங்களுக்கு தான் ஏன் கொரோனா, என்னையா வெளில விடுங்கயா அப்படின்ற அளவுக்கு அதுங்க நம்மளை பார்த்து சலிச்சு போகிற அளவுக்கு இந்த அஞ்சு நாள் ஒவ்வொரு செல்ல பிராணிங்களை நாம் அதுங்க கிட்ட ஒரு அளவுக்கு மீறி நம்மளோட டைம் அதுங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறதுல அதுங்க நம்ம மேலே கடுப்பாக, எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறதே கொடுமை. இது எல்லாரையும் ஒத்துப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கிட்டையும் ஒரே மெசேஜ் தான் ஏன் வருது, ஒரு குரூப்பில் இருக்கிற ஒரு மெசேஜ் திருப்பி ஒவ்வொரு குமார் போட்டால் கிருஷ்ணன் போடுறான், கிருஷ்ணன் போட்டால் அஜய் போடுறான், அதே மெசேஜே இந்த ஃபோனுக்குள்ளே எத்தனை தடவையாக படிக்கிறது. அதை தாண்டி இதில் ஒரு ரூமர், கார்த்தி ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு, எப்பா அந்த வீடியோ நல்ல வேலை, ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி நண்பர் அருமையாக ஆர்ஜே விக்னேஷ் அதை வந்து ரொம்ப இன்னோவேட்டிவாக ரொம்ப அழகான முறையில் அதோடைய அந்த ரூமருக்கான அந்த ஒரு விஷன் ஸ்ப்ரெட்டை வந்து கிளாரிஃபை பண்ணார். இட் வாஸ் ரியலி வெரி ஹெல்ப்ஃபுல் அண்ட் ஐ ரியலி தேங்க் பிளாக்ஷிப் ஆர்ஜே விக்னேஷ் டூயிங் எ வெரி ஃபேபுலஸ் ஜாப். பட் அந்த மாதிரியான ராங்கான ஸ்ப்ரெட் வீடியோஸ், அந்த வீடியோஸ் வந்து அடுத்தவங்களுக்குள்ள பேனிக்கு, என்னடா அது இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு. சி பேசிக்கலாக இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஆன் டேயில் நம்ம வந்து ஒரு நாளைக்கு என்ன சொல்கிறது, ஃபோன் கதறுது, சார்ஜர்லேயே இருக்குது, அது போக டேட்டா ஸ்டோரேஜ் வேறு லெவலில் போகுது, இன்டர்நெட் ஸ்ட்ரீமு வேறு லெவலில் போகுது. இது அநேகமாக எல்லோரும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்போம்னு நான் நினைக்கிறேன். இது பத்தாததுக்கு ஒருவேளை ஃபோனை சார்ஜ் போடுற நேரத்தில் மறுபடியும் வந்து சன் நியூஸு, அது இது இல்லை நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் ப்ரைமு, அதில் தான் போய் பார்த்தா என்னென்னா, எனக்கு இந்த இடைப்பட்ட அஞ்சு நாள் கேப்பில் படங்கள்லாம் சிலது பார்க்கும்போது ஒரு சில பேர் சொன்ன கதையே தெரியுது, ஒரு சில பேர் எந்தெந்த படத்தில் இந்த சீனை எடுத்துருக்கானுங்கன்னே தெரியுது. அடேங்கப்பா, இப்படி ஏதாவது ஒரு நடந்து உட்காரும் போது தான் இந்த அநியாயங்கள்லாம் தெரிய வருது. இதில் ஒரு ஒரு இந்த ரெண்டாவது நாள், முதல் நாளுக்கு அப்புறம் ரெண்டாவது நாள் எல்லாரும் வெளில வராதிங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது, எங்கள் தெரு, நான் அசோக் நகரில் இருக்கேன், அதில் ஒருத்தர் ஒரு லாங் ப்ராட் 100 feet road,
அந்த ரோட்டில் வந்து ஒரு எல்லாரும் இந்த இந்த மாதிரி விஷயம் நடந்தோடனே இந்த ஜாக்கிங் வாக்கிங் போகிறதுலாம் பெரிய லெவலில் இருக்கிற க்ரௌடு நிறுத்திட்டாங்க. நார்மலாக அந்த சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய வயசானவங்க வந்து நடந்துக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துட்டு இருப்பாங்க. கரெக்ட், உங்களுக்கு தோன்ற அதே கேள்வி தான், உனக்கு என்ன அங்கே வேலைன்னு கேட்குறீங்க. நான் அவ்வளோலாம் பெருசாலாம் அந்த பக்கம் நடக்கிறதில்ல. எப்பயாவது பயங்கரமான ஒரு ஃபோர்ஸ் வீட்டில் இருந்ததுன்னா அப்படியே சரி நாமளும் நடப்போமேன்னு என் ட்ரெயினரோடு நடப்பேன். சரி, இந்த மாதிரியான கர்ஃப்யூலாம் நடந்தப்போ என் ட்ரெயினர் கால் பண்ணி சொன்னது ஒன்று தான், இந்த விஷயம் யாருக்கு சந்தோஷமாக இருக்கலையோ உங்களுக்கு பயங்கரமாக இருக்குங்க அப்படின்னாரு. அப்போது சரி இப்படி பயங்கரமாக வெளியில் ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு, இப்படிலாம் போயிட்டுருக்கேன்னு பார்த்துட்டு உண்மையிலேயே மக்கள்லாம் வெளியில் வராங்களா இல்லையான்னு நம்ம வீட்டு வாசல்லேருந்து பார்த்தா எங்களுக்கு பால்கனி இந்த சைடு இருக்கிறதுனால அந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு தெரியலேன்னு கீழே போய் கேட்டில் நின்றுக்கிட்டு யாராச்சும் போகிறாங்களான்னு பார்த்தேன். ஷார்ப்பாக ரெண்டாவது நாள் இதில் அவ்வளோ தூரம் மக்கள் சிஎம் பிஎம் கதறு கதறுன்னு கதறிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய ஒரு இவ்வளோ பெரிய மஃப்ளரு, கையில் ஒரு ஸ்டிக்கு, இது ஷூ இதெல்லாம் போட்டு அப்படியே செக்யூர்டாக இங்கேருந்து அந்த பக்கமும் அங்கேருந்து இது ஒரு 500 மீட்டர் இருக்கும், ஒரு 10 ரூபா நடப்பாங்க எல்லாரும் நடந்துட்டு இருந்தார். நான் அவர்கிட்ட போய் கேட்டேன் சார் அப்படின்னேன், அவர் என்னை இப்படி பார்த்துட்டு என்கிட்ட ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்காராமா, ஒரு 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 5 அடியில் நின்றுட்டு வாட் அப்படின்னு கேட்டார். இல்லை இந்த இது இந்த கர்ஃப்யூ அண்ட் இந்த கவர்மெண்ட் அலர்ட்லாம் கேட்குறீங்களே, எஸ் ஸோ வாட் அப்படின்னாரு. இல்லை வெளியில் வரக்கூடாதுன்னு, சி ஜென்டில்மேன் ஐ எம் ஃப்ரம் 1940 ஆரம்பித்தார். எனக்கு கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்துட்டு சடனாக ஒரு ரெண்டில் வந்து கோவம் வந்துருச்சு. பெரியவர் தான், மரியாதை இல்லாமல், ஆனால் அவர்கிட்ட சொன்னேன், யோ ஒன்னால் இந்த தெருவில் யாராச்சும் குவாரண்டைன்னு ஒரு வாரம் உட்கார வச்சாங்க தனிமைப்படுத்துனாங்கன்னா மேலே வந்து உருண்டுருவேன், பேசாமல் போயான்னு மைண்ட் வாய்ஸ் நெஜத்தில் பேசல அப்படி இருந்துச்சு. கடைசியில் அவர்கிட்ட ரைட் சார் கண்டினியூ அப்படின்னேன். சில பேர் வயசானவங்க படித்தவங்க, சில பேர் இதை புரிஞ்சுக்கிற விதம் வெளியில் வராதிங்க, சில பேர் நம்ம எப்படிங்க வராமல் இருக்க முடியும். சி நிஜத்தில் இந்த சோ கால்டு பிரேக் டவுன் என்ன பண்ணியிருக்குன்னா பல பேருக்கு பல விதமான யோசனைகளை, சில பேருக்கு தன்னுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு வெளியில் போக வேண்டிய நிர்பந்தமான நிலைமை, சில பேர் இதோட ஃபன் ஃப்ரீக் அவுட்டுக்கு வெளியில் போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கணுன்ற ஒரு நிலைமை. இதனால தான் போலீஸ்க்கு நம்ம வந்து கூடுதல் தொல்லை கொடுக்குறோம், கூடுதல் ப்ரெஷர் கொடுக்குறோம். அவங்களுக்கு வந்து யார் சரியாக ஃபில்டர் பண்ணுற பொசிஷனில் இல்லை, அவங்களோட த்ரெட் அவங்களோட ப்ரெஷர் அவங்க அவுட் ஆஃப் த பாக்ஸில் வந்து ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே பார்க்குறோம். நமக்கு வந்து இப்போ வீடியோ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது போலீஸ் அடிக்கிறது தான், போலீஸ் போட்டு சாத்தன்னு சாத்துறது தான். ஒரு நாள் அவங்க வேலையை பார்க்கும்போது தான் அது தெரியுது, அதுக்கு பின்னாடி இருக்கிற எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர், ஏதாவது ஒரு சின்ன லெவலில் ஒரு பக்கம் ஸ்ப்ரெட் ஆனால் அந்த இடத்துல அவங்களுக்கு எவ்வளோ ஒர்க்கு மறுபடியும் ஓவர்லோட் ஆகுது, அதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணணும்னு இந்த மேன் பவர் சீக்கிங்கில் அவங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி நம்மளுடைய ப்ரிகாஷனரிக்காக அவ்வளோ தினம் சொல்கிறாங்க. ஆனால் நாம் கொஞ்சம் தெனாவுட்டாக தான் என்ன சொன்னாலும், ஏன் நான் பார்க்குறேன் நான் இதில் என்னடா அத்தியாவசிய தேவைகளுக்காக போகிறவங்க யாருன்றத அவங்க அவங்களுக்கு சரியாக பேசிக்க தெரில, ரொம்ப பருப்பு மாதிரி 3 பேர் போயிட்டு. இப்போ நம்ம பார்த்தோமே ஒரு சில வீடியோ, ஒரு வீரர் ஐ வாண்ட் ஓபிஎஸ் ஆன் நவ், ஐ வாண்ட் மோடி ஆன் நவ்னா சீனை கட் பண்ணி அடுத்த சீன் பார்த்தா ஓயனா வரமாட்டேன் அடி வாங்குறான். இது எதுக்கு அவன் பேசுனான், எதுக்கு அவன் வாங்கினான்றது அவனுக்கு தான் வெளிச்சம். காரணம் வீட்டுக்குள்ளே இருக்குடா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிற அந்த போலீஸ் அழுது பார்த்துட்டாங்க, கெஞ்சி பார்த்துட்டாங்க, மரியாதையாக சொல்லி பார்த்துட்டாங்க, எடுத்தும் சொல்லி பார்த்துட்டாங்க. நாம் ஒன்று செய்கிறோம், அதுக்கு பேர் என்னென்னக்கள்னு நமக்கே தெரியும், அது நம்ம செஞ்சால் நமக்கு என்ன நடக்குதுன்னு அவங்க காமிச்சாங்க. அதுலேயும் ஒரு 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 கண்ணியம் கொண்டு அக்கறை கொண்டு மிகவும் ஒரு ஒரு பொதுநலன் கருதி ஒரு வழக்கறிஞர் ஃபோனில் சொல்கிறார், அந்த வாய்ஸை கேட்டேன் நானும், இந்த மாதிரி நீங்கள் எப்படி பண்ணலாம், இதெல்லாம் ஓபிஎஸ் போட சொன்னாரா ஐபிஎஸ் போட சொன்னாரான்ற ஏக வசனங்களோடு அவர் சொன்னார். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கவுண்டர் தேவையே இல்லை, ஆனால் சூப்பராக அந்த போலீஸ்காரரும் கொடுத்தார், முடிஞ்சால் நான் பொட்டலாம் கட்டி என் ஊரில் பொழைச்சிக்கிறேன், ஆனால் நீங்கள் வெளில வராதன்னா வெளில வராத அப்படின்றத அவர் சொல்கிறார். சி இங்கே இப்போ இதெல்லாம் தாண்டி மீம் வேற லெவல் நண்பா, நீங்கள் வேற மாதிரி செய்கிறீங்க, செய்கிறீங்கன்னா வேற லெவலில் செய்கிறீங்க, அதை கன்ஸ்ட்ரக்டிவாகவும் நல்லா செய்கிறீங்க, சில இடத்துல நல்லாவும் வச்சு செய்கிறீங்க. சி எல்லாம் பார்க்கும்போது இது எல்லாம் இந்த சோ கால்டு அப்சர்வேஷனில் உட்காந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு வெளியில் நடக்கிற ஒரு சோ கால்டு பிரச்சனையோடைய சீரியஸ்னஸோடைய அழுத்தம் மீடியா மக்கள்
அவங்க மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறதும் நம்ம இந்த குளோபல் யூனிட்டு. இப்போ என்ன ஒரு பாயிண்ட்டுனா, எல்லாரோடைய பிரச்சாரமும் எப்படின்னா, இட்டாலியை பார்த்தீங்களா, அவங்க ஜாக்கிரதை இல்லாமல் அவங்க கொஞ்சம் அலட்சியமாக இருந்துட்டாங்க, அதனால தான் த ஹோல் பாயிண்ட். அவங்க பயப்படுறதே என்னென்னா, இங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நம்மளை காப்பாற்றிட முடியாது அப்படின்றதெல்லாம் தாண்டி காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ஒரு பெரிய டீமே ஒர்க் பண்ணுது. அவங்களுடைய இருக்கிற அவைலபிள் மேன் பவர் ரிசோர்ஸஸில் அவங்க ஒரு ப்ரிகாஷனை எடுக்கிறாங்க. நம்மளுடைய ஹெல்த் மினிஸ்டர் திரு பான்மிகு விஜயபாஸ்கர் சார் ஒரு ஒரு லெவலை மீறின அட்டம்ப்ட் எடுத்து, ஹீ இஸ் மேக்கிங் அ வெரி பிக் காஷன் டு எவ்ரி சிங்கிள் பீப்புள். போய் போய் அவர் வந்து ஓயாமல் கத்திக்கிட்டு இருக்காரு. நீங்கள் நமக்கு வேலை பார்க்குற எல்லாரையும் பாருங்களேன், அவங்க எல்லாம் ஒரு டேர்னில் அஃபெக்ட் ஆகிட்டாங்க. சும்மா எப்பா என் வாய் மூர்த்தன்றாதீங்கப்பா, ஆயிட்டாங்க. அப்போ தெரியும் நம்ம டாரு டாருன்னு கிளியிற அளவுக்கு நமக்கு பிரச்சனை இருக்குது. அது இப்போ புரியாது யாருக்கும். நமக்கு நாம் நல்லா இருக்கணும்னு வெளியில் உட்காந்துருக்கிற அத்தனை பேர் ஒர்க் பண்ணுற, நீங்கள் ரிப்போர்ட்டர்ஸ்லேருந்து எடுத்துக்கோங்க, ரிப்போர்ட்டர்ஸாக இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், டாக்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை சில கம்பெனிகள் மூட முடியாதுன்ற சில லாஜிஸ்டிக்கல் கம்பெனி, சில ஏகப்பட்ட விஷயங்கள் முடியாது. இத்தனை பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கங்க. எதுக்கு? எப்படியாவது இதை சீக்கிரமாக இந்த குவாரண்டைனை இந்த மாதிரியான விஷயங்களில் மக்கள் மக்கள் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. அந்த கோஆப்ரேஷனில் வந்து நம்ம வந்து இதை க்யூர் பண்ணி, இதை ஹோல்ட் பண்ணி, நம்ம இதோட நெக்ஸ்ட் லெவலில் வந்து யாருக்கும் பிரச்சனை இல்லைன்ற லெவலுக்கு கொண்டு போயிடலான்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில் போராடிட்டு இருக்காங்க. நண்பா, நாம் நிறைய விஷயம் பண்ணிட்டோம் நண்பா. ஒரு பாரம்பரிய விளையாட்டு அழிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக 10 நாள் ரோட்டில் உட்காந்து பிரச்சனை பண்ணி அடி வாங்கி அந்த விளையாட்டை திருப்பி கொண்டு வர தெரிஞ்ச நமக்கு, நாம் இவ்வளோ நம்ம பரம்பரையே அடுத்தது இருக்கா இல்லையான்னு கேட்குற ஒரு கேள்விக்கு வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துக்கிட்டு நாம் வேற ஏதாவது இன்னோவேட்டிவாக ஒரு நெட்ஒர்க்கை ஃபார்ம் பண்ண த்ரூ, அதான் சோஷியல் டிஸ்டன்ஸுன்றாங்களே, அந்த சோஷியல் டிஸ்டன்சிங்கை சரியாக புரிகிற அளவுக்கு பாமர மக்களுக்கு போய் ரீச் ஆகிற அளவுக்கு இது நமக்குள்ளே ரொம்ப முக்கியம் அப்படின்றது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நமக்கே தெரிகிற அளவுக்கு நாம ஏன் பண்ணக்கூடாது? இதெல்லாம் வந்து சொல்ல ஒரு செலிபிரிட்டியாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. உங்களை மாதிரி சாதாரண ஆட்கள், என்ன மாதிரி சாதாரண ஆட்கள், அது போதும். நாம் வச்சிருக்கிற வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயோ இல்லை நம்ம ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ நாம் சொன்னாலே போதும். இதெல்லாம் வந்து ஒரு பிக்கஸ்ட் ஃபாலோயர்ஸ் வந்து நாம் சொல்லி அப்படின் கேட்கணும் இல்லை, அவங்க அந்த கடமையை சிறப்பாக செய்கிறாங்க. ஆனால் வி ஆல் ஓவ் திஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் கமிட்மெண்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வி ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ். ஏன்னா அப்பார்ட் ஃப்ரம் தட், இந்த நாட்டை மற்ற நாடுங்க கிண்டல் பண்ணிடக்கூடாது அலட்சியத்தில்ன்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப பொறுப்புணர்வோடு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். மற்ற நாடுங்களோட பார்வையில் நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி WHO-ல ஒரு டாக்டர் அண்ட் ஃபாலோட் பை ஒரு வெள்ளக்காரன் தெளிவாக சொல்லுவான், நீங்கள் எப்படி போலியோ அட்டாக்கை ஹோல்ட் பண்ணி ரிவைவ் பண்ணீங்க, நீங்கள் எப்படி இதுக்கு முன்னாடி வந்திருக்கிற ஒரு பிக்கஸ்ட்டு கைண்ட் ஆஃப் தீஸ் கைண்ட் ஆஃப் ஜெர்ம் அட்டாக்ஸ் ஆர் வைரஸ் அட்டாக்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணிங்கன்றது எங்களுக்கு தெரியும். ஸோ இந்தியா ஹேஸ் டு ஒர்க் ரியலி ஹார்ட் டு புல் இட் ஆன், நீங்கள் தான் பண்ணணும்னு. அப்படி ஒரு நாடு நம்ம நாட்டு மேலே அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பை வச்சு ஒரு விஷயத்த பெருமையாக இந்த சூழ்நிலையில் சொல்லும்போது, மற்ற நாட்டோட சூழ்நிலையை இதில் வந்து உச்சகட்ட எரிச்சல் என்னென்னா, இந்த டெம்பரேச்சருக்கு வராது தம்பி, இந்த மாஸ்க்கு போட்டுட்டு போனால் வராது, இல்லை கையை நான் வந்து சார் இதை கூட பரவாயில்லைங்க, ஐயோ ரசாயன பொருள் கிடச்ச மாதிரி எங்கள் அம்மா அதில் ஒரு நாள் நம்பி டெய்லி ஒரு நாளைக்கு எலுமிச்ச பழத்தை கட் பண்ணுது, இஞ்சியை கட் பண்ணுது, ஒரு நாள் ஹோம தண்ணியை குடினுது. யப்பா யப்பா நிறுத்துங்கப்பா, எங்கள் அம்மாக்கிட்ட ஒன்று ஃபோனை நிறுத்தணும், இல்லை நீங்கள் இதை நிறுத்தணும். யா நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் எதுவும் புதுசாக ட்ரை பண்ணாதீங்க. கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம எல்லாருக்குமே ஒரே விஷயந்தான், என்னன்னா நாம் நம்ம வாழ்க்கையில் அடுத்த லெவல் போகிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம், அதை நோக்கி போயிட்டுருக்கோம். எல்லாருக்கும் காமனான ஒரு பாயிண்ட், ஒன்று வாங்கின கடன், இல்லை கொடுத்த கடன். இப்போ எல்லார் மண்டையிலையும் அதுதான் ஓடிட்டுருக்கு. இப்போ என்ன பொறுத்த வரைக்கும், என்ன நம்பி கொடுத்தவங்களுக்கோ இல்லை என்ன நம்பி இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கோ அவங்களுக்கு என்ன பயம் ஏற்பட்டிருக்கோம், ரெண்டாவது நான் கொடுத்தவன் கால் பண்ணா, உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு கால் பண்ணேன் நண்பன் தான், அவன் அந்த கால் இன் ரிட்டனில் ஒன்று சொன்னான், மச்சான் வெளியில் கடையும் கிடையாது, நீ போய் எடுக்கிறதுக்கு பேங்க்கும் இன்றைக்கி கிடையாது, வெளியில் மக்களை வந்தால் லத்தியில் அடிக்கிறாங்க, நீ இந்த காசு வச்சு என்ன பண்ண போகிற, என் பேங்க்லேயே இருந்தால் உனக்கு என்ன பிரச்சனைன்றான். ஏண்டா வர முடியாதுன்றதுக்காக, இல்லை ஃபோனில் செருப்பால் அடிக்க முடியாதுன்றதுக்காக நீ என்கிட்ட இதை சொன்னியான்னு தெரில, மச்சி இதை பார்த்தா கூட நீ ஃப்ரெண்ட்லியாக எடுத்துக்கோ. பட் நம்ம எல்லாருக்குமே தோன்றது அதுதான், என்னென்னா இந்த கமிட்மெண்ட் நம்ம நம்பி கொடுத்தவங்களுக்கு. இது ஐயோ சும்மாவே பல காரணம் சொல்கிறானே இவன், இதை வந்து பெரிய காரணமாகிடுவானே அப்படின்னு. எல்லாருமே நேர்மையாக ஒரு விஷயத்தை நோக்கி தான் உழைக்கிறோம். அதில் நம்மளை மீறி நமக்கு இவ்வளோ பெரிய தடங்கள். இப்போது
நமக்கு அதெல்லாம் யோசிக்கிறத விட கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சலுகைகள், கவர்மெண்ட் ஒரு பாமர மக்களுக்கு தேவையான சலுகைகள், அந்த மாதிரியான விஷயம் அவங்களுக்கு போய் சேருதா, அந்த அவேர்னஸ் இருக்கா, நம்மளால சோஷியல் ஃபோரம் எவ்வளவு ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ணி அவங்களுக்கு தெரியாத சில தகவல்களையும் அவேர்னஸையும் கொண்டு வந்து இதை குறைக்க பார்க்கணும். ஏன்னா போலீஸ்க்கு நாம் கொடுக்குற சப்போர்ட் இந்த நேரத்தில் ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகமாக தேவைப்படுது அவங்களுக்கு. நாம் உண்மையிலேயே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் ஒரு சில வீடியோக்கள் பார்க்குறேன், அவங்க வீட்டில் சாப்பிடும்போது அவர் தனிமைப்படுத்தி சாப்பிட்றாங்க, இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இவங்க இவங்க கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சு திரும்பிட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு ஒரு இதில் பார்த்தேன், ஒரு மீம் தலைமையம் சூப்பராக போட்டிருந்தான், எவன்லாம் வெளில வரானோ அவனெல்லாம் 9 மணி நேரம் ஐசோலேஷன் வார்டில் இதை கிளீன் பண்ண விடுங்கடா, அப்போ தெரியும் எவன் வெளில வரான்னு. நண்பா, அதான் மறுபடியும் பிரச்சனை என்னென்ன, அத்தியாவசிய தேவைகளுக்கு யாரு என்னுடைய காட்டி கொடுக்க நினைக்காதீங்க, என்னுடைய ஃப்ரெண்டோடைய அப்பா கால் பண்ணி, தம்பி இன்னைக்கு கடையில் ஓப்பனா, நான் சிக்கன் வாங்க போகிறேன், உனக்கு வேணுமா? அடடே அடடே அங்கிள், உங்களுடைய அவேர்னஸ் உங்களுடைய தாட்டு வேற லெவல் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டது என்னன்னா, ரைட் நவ் நம்ம என்ன, நம்ம இந்த கவர்மெண்ட் டெஸ்பைட் த ஃபேக்ட் இதையும் பண்ணுது. நம்ம பார்க்க வேண்டிய ரொம்ப அதிசயமான விஷயம் என்னன்னு தெரியுங்களா, நாட்டை ஆள்ற கட்சியும் சரி, அதை அப்போஷனாக ஃபாலோ பண்ணுற கட்சிகளும் சரி, எதிர்கட்சிகளும் சரி, எல்லா கட்சியில் இருக்கிறவங்களோட யூனிட்டியை நான் இதில் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறேன். இவங்க அவங்கள பாராட்டுறது, அவங்க இவங்கள பாராட்டுறது, இந்த நடவடிக்கை நாங்கள் சப்போர்ட் பண்ணுறது, இவங்களுடைய நிர்மலா சீதாராமனுடைய கருத்துக்களை குஷ்பு அவங்க சொல்கிறது, இப்படி எல்லாமே ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவாக இந்த நாடு பார்க்காத ஒரு விஷயம். நம்ம வாழ்க்கையில் திருப்பதியை இந்த மாதிரியான கிளியர் த்ரோட்டி, இவ்வளவு டெம்பிள்ஸை க்ளோஸ் பண்ணி, இவ்வளவு மசூதி, இவ்வளவு சர்ச்சை க்ளோஸ் பண்ணி, ஹியூமனிட்டின்ற ஒரு பாயிண்ட்டுக்காக இத்தனை பேர் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனோட கஷ்டத்தை தனக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதை உணர முடியும்னு நினைச்சா அது பைத்தியக்காரத்தனம். அவன் வழியை உணர்ந்து நம்ம அவங்களுக்கு அந்த ஒரு கஷ்டத்தை வரவிடாமல் பார்த்துக்கணும். நாம செய்யற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இருந்தா போதும், நாம நல்லா இருப்போம், நம்மளை நம்பி இருக்கிறவங்களையும் நம்ம நல்லா பார்த்துப்போம் அப்படின்ற ஒரு 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 நேர்மையான நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு மனசார சொல்லணுன்றது என்னன்னா, யூ டோன்ட் ஓ மீ எனி திங், ஐ டோன்ட் ஓவ் யூ எனி திங். இதை நீ ஏன் செய்யணும், நான் ஏன் செய்யணும், நீ ஓ முதுகில் இருக்கிறத பாரு, நான் ஏன் முதுகில். நண்பா, ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் எல்லோரும் இந்த மாதிரி ஒரு வீடியோவை அவங்கவுங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ போட்டு இதை நீங்கள் கேம்பெயினாகவே பண்ணுங்கள். யாரும் வெளியில் வர வேணான்றதை, இதை வந்து ஒரு பெரிய செலிப்ரிட்டி பண்ணணுன்றது பாயிண்ட் கிடையாது. ஸோ டு பி வெரி ஹானஸ்ட், லெட் அஸ் கீப் திஸ் அவேர்னஸ் இன் அ வெரி பிக் ஸ்ப்ரெட். வெளியில் போகிற அத்தியாவசியமான ட்ராவலை தடுக்க பார்ப்போம். நேர்மையான ஒரு 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 டீம் நம்மளுடைய ஃப்யூச்சருக்காக வெளியில் சண்டை போட்டுட்ருக்கு, இல்லாட்டி இவ்வளோ பெரிய எம்ப்ளாய்மெண்ட் சீக்கிங், இவ்வளோ பெரிய டாக்டர்ஸ், இவ்வளோ இதில் எல்லா நல்லதும் நடந்துகிட்ருக்கு. நான் மறுபடியும் சொல்கிறேன், எல்லா கோயில்களும் மூடிட்டு இருக்கும் போது எல்லா நல்லதுகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லா தெய்வங்களும் இப்போ மனிதர்களால் உருவாகி மனிதர்களால் மனிதர்களை காப்பாற்றப்படுற ஒரு நல்ல விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு நம்மளுடைய ஹேண்ட்ஸ் கண்டிப்பாக தேவை, நம்மளுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. நண்பா, நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம்தான், ஹெல்த்தியாக இருப்போம், நல்லா சாப்பிடுவோம், இருக்கிறத ப்ரிசர்வ் பண்ணி சாப்பிடுவோம். எல்லாத்துக்கும் மேலே வெளியில் மற்றவங்களுக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் நாம் ஒரு பொறுப்புள்ள குடிமகனாக இந்த தமிழ்நாடு இந்த நாடு மதிக்கக்கூடிய மற்ற நாடுகள் முன்னாடி கர்வமாக இருக்கக்கூடிய பொசிஷனை நம்ம தான் அதை திருப்பி கொண்டு வரணும். ஸோ இதுதான் ரைட் டைம். உங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறது, ஸ்டே சேஃப், பி ஹோம் அண்ட் பி ஹாப்பி. தேங்க்யூ.